தேவனுடைய வார்த்தை போஜனம் பண்ணி என்ன பண்ணான்? பெலப்பட்டான். அமேன். சீஷரோடு கூட இருந்தான். ஐக்கியம் ஒரு வல்லமையை கொடுக்கும். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் ஒரு பலத்தை கொடுக்கும். ஆகவே அந்த ஐக்கியத்தில் அவன் இருந்தான், சில நாள் இருந்தான். அதுக்கு பிறகு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி, இவரே கிறிஸ்து, கிறிஸ்துவை பின்பற்றவங்களை துன்பப்படுத்த வந்தவன், ஆண்டவர் அவனை சந்தித்து மாத்திட்டாரு. இப்ப சவுல் பிரசங்கிக்கிறான், இவரே கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து என்று அவன் என்ன பண்றான்? அவன் பிரசங்கிக்கிறான், திருஷ்டாந்தரப்படுத்தி அவன் பிரசங்கிக்கிறான். யூதர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாயிடுச்சு. ஆமென். ஆனா சபைக்கு எப்படி இருந்தது தெரியுமா? 31 9:31. அப்பொழுது யூதேய கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். இவர் நல்ல ஊழியம் செய்த போது சபை என்னாச்சு? சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது. சபை பெருகினது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பவுலினுடைய அந்த சாட்சியையும் அந்த வார்த்தைகளையும் கேட்டு சபை உயிர் பெற்றது, பக்தி விருத்தி அடைந்தது, ஆறுதல் அடைந்தது, பரிசுத்தாவின் ஆறுதலோடு கூட பெருகினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். 15 வசனத்துல நாம் ஏற்கனவே பார்த்தோம், தேவன் அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொன்னாரு. ஆமென். நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா அவன் என்ன பண்றான்? 13 நீங்க பாத்தீங்கன்னா அவன் சபையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். 1:13 படிங்க. அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிறனே ஊரானாகி லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஆமா, தேவன் ஒரு நோக்கத்துக்காக பவுலை குறிச்சிருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேற தேவனுடைய டைம் வரணும். ஆமென். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவ அந்த கல்யாண காணா ஊர்ல சொல்றாரு, என் வேலை இன்னும் வரும். தேவனுடைய டைம்ல தான் எல்லாம் நடக்கும். தேவன் என்ன தெரிந்து கொண்டா நானே குதிக்க முடியாது. ஏற்ற வேளையில தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கிடுங்கள். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு மேலான நோக்கம் இருக்கும், ஆனா அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கிடுங்கள். ஏற்ற வேளையில தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவர்கள் சபையில தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், டைம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். மேலான ஊழியத்துக்காக, வித்தியாசமான ஊழியத்திற்காக நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். ஆகவே நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது பேசினார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அவங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஊழியத்துக்கு அனுப்பினாங்க. தேவன் அவங்களை எந்த ஊழியத்துக்கு அழைத்தா தெரியுமா? மிஷினரி ஊழியத்துக்கு. எந்த ஊழியத்துக்கு? மிஷினரி ஊழியம். என்னது மிஷினரி ஊழியம்? பாஷ தெரியாத, கலாச்சாரம் தெரியாத இடத்துல போய் ஊழியம் செய்யறது. பாஷ படிக்கணும், அதுக்கப்புறம் அந்த மக்களுடைய கலாச்சாரம் படிக்கணும், வாழ்க்கை முறைகளை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அங்க போய் ஊழியம் செய்ய முடியும். ஆகவே
அப்படி ஒரு மிஷனரி ஊழியத்துக்காக கர்த்தருளை அழைத்தார். இந்த பவுல் மூணு மிஷனரி பயணங்களை செய்திருக்கிறார். ஆமென். மூணு மிஷனரி பயணங்கள் விவரங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். ஆனால் இந்த மிஷனரி பயணங்களில் ஒவ்வொரு மிஷனரி பயணங்களிலையும் பல அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஒன்றொன்று ஒவ்வொன்று ஒவ்வொரு மிஷனரி பயணத்தில் சொல்லி நான் கடந்து போகிறேன். பவுலின் முதலாவது மிஷனரி பயணத்தில் நடந்த காரியம் அப்போஸ்தலர் 14:8-10. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து, 10 நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமா, தாயின் வயிற்றிலிருந்து நடக்காதவன். பவுல் அவனை பார்த்து நீ எழும்பி நில் என்று சொன்ன அவன் உடனே குதித்தெழுந்து நடந்தான். பெரிய அற்புதம். அல்லேலூயா. தேவனுக்காக பவுல் தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து மிஷனரி பயணமாக புறப்பட்டு வந்த பொழுது தேவன் பவுலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து நடக்காத ஒருவன் எழும்பி அங்க என்ன பண்றான்? அவன் நடக்கிறான். அற்புதங்கள் நடக்கிறது. அநேகர் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். சிலர் இவர்களையே ஆராதிக்க வருகிறார்கள். அதை அவர்கள் தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். இப்படி இருக்கையில் பொய்யான குற்றச்சாட்டு அவர்கள் மேல் சுமத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் 14:19-22. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து, தவறான போதனை செய்து, பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பாருங்க, பவுல கல்லெறிஞ்சான். எல்லாம் சேர்ந்து கல்லெறிஞ்சி மரித்து போன நிலைமைக்கு கொண்டான். செத்து போயிட்டான். மரித்து போனான். என்ன நடந்தது? சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்ந்து நின்று என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ண. நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருந்தது. ஆகவே அப்படி அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் எழுந்தான். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 22:2. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிறைய உபத்திரம் இருக்கும் பிரதர். ஆனாலும் நம்ம அந்த வழியாக தான் என்ன பண்ணோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் அவர்களுக்கு சொன்னார். இவருடைய பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இல்லை. இவர் பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லி வச்சுட்டு ஜனங்களை திடப்படுத்தினார். உபத்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க. எப்படி தான் நம்ம போனோம்? எப்படி தான் போனோம்? அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொல்லி கடந்து போனார். இது பவுலினுடைய மிஷனரி பயணத்தில், முதலாவது மிஷனரி பயணத்தில் நடந்தவைகளில் ஒன்று. இது ரெண்டாவது மிஷனரி பயணம். பவுலினுடைய ரெண்டாவது மிஷனரி பயணத்தில் நடந்த காரியம் நடந்ததில் ஒன்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16-18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். ஒரு குறி சொல்ற ஒரு பெண், அங்க இருந்த பிசாசினால பீடிக்கப்பட்டு குறி சொல்லுகிற ஆவியினால் நிறைந்த ஒரு பெண் இருந்து அந்த குறி சொல்லுதனால தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்த ஆவி அவளை விட்டு போயிற்சி. அவள் சொஸ்தமானாள். ஹல்லேலூயா.
ஹலெலூயா. அந்நேரமே அவள் சுகமானாள், சொஸ்தமானாள். ஆனா எஜமான்களுக்கு வருமானம் போயிடுச்சு. ஆகவே அவங்க என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி பவுல என்ன பண்ணாங்க, 19வது வசனம். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். கம்ப்ளைண்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வருமானம் போனதுனால அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அங்க அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். ஆமா, அவன் நல்லா அடிச்சு உள்ள காவல் அறையில வைத்து தொழுவ மரத்துல அவங்க கையும் காலையும் என்ன பண்ணான், அவர்கள் கால்களை தொழுவ மரத்துல மாட்டி வைத்தான். பயங்கரமான வேதனை. அப்படி இருக்கிற சமயத்துல பவுலும் சீலாவும் இந்த வேதனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, வலிக்குதா, உங்களை ரொம்ப அடிச்சுட்டான் போல் இருக்க, இதை பத்தியா பேசிட்டு இருந்தாங்க, இதை பத்தியெல்லாம் அவங்க பேசவே இல்லை. அல்லேலூயா. என்ன பண்ணாங்க, 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். அல்லேலூயா. முறுமுறுக்கிறதுனால ஒரு நன்மை இல்லைண்ணா, முறுமுறுக்காத. ஆண்டவரை நான் நம்பினேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன், அந்த பிசாசு அந்த பொண்ணுல இருந்து துரத்தினேன், அதனால எனக்கு என்ன வந்துச்சு, இப்படி வந்துச்சு, முறுமுறுக்காத. அதுக்கு பதிலா துதி. அல்லேலூயா. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. தேவனை துதிச்சு பாடினா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும், கதவுகள் எல்லாம் திறக்கும். உன் நெருக்கத்துல தேவனை துதி. உன் நெருக்கத்துல தேவனை துதிக்கும் பொழுது அஸ்திபாரங்கள் அசையும், கதவுகள் எல்லாம் திறக்கும். உனக்காக அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பார். கட்டுகள் எல்லாம் கழண்டு போயிட்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது அது நடக்கும், துதிக்கும் போது அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் கழண்டு போச்சு. உடனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த காவல்காரன் ஐயோ எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி தன்னையே மாய்த்துக் கொள்ள பார்த்தான். அப்ப பவுல் சொல்ற, நீ ஒண்ணும் பண்ணாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்னு சொல்லி. அப்ப அவன் வந்து என்ன பண்ணுறான், 30வது வசனத்துல, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவன் வந்து அந்த ஜெயிலர் சிறை காவலர் வந்து எப்படி கதவு திறந்தது, எப்படி கட்டலாம் வந்தது, இப்படி கேட்கல, என்ன கேட்கிறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் உங்க கூட இருந்தார். நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் உங்களுக்காக இந்த விடுதலையை கட்டளையிட்டார். அப்படி நானும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லி அவனுக்கு என்ன பண்ணாங்க, வசனத்தை சொல்லி கொடுத்தார்கள். சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை. இவங்க கஷ்டத்தை பேசல, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரதர் நேத்திக்கு ரொம்ப அடிச்சுட்டாங்க, ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் பேசல.
இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எதை பேசுறாங்க? வசனத்தை பேசுறாங்க. வசனத்தை போதித்தான், இதான் அவங்க வேலை, இதான் அவங்களுடைய வேலை. இதுக்காகத்தான் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, இதுக்காகத்தான் அவங்க அழைக்கப்பட்டாங்க, இதுக்காகத்தான் அவங்க பிரித்தெடுக்கப்பட்டாங்க. ஆகவே அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. வசனத்தை என்ன பண்ணாங்க? அவர்கள் போதித்தார்கள். அமேன். என்ன நடந்தது? மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவனுக்கு வசனத்தை கேட்ட உடனே அவங்க ரட்சிக்கப்பட்டு அடுத்து என்ன பண்ணாங்க? அந்த ராத்திரியில் தானே அந்த ஜெயிலரும் அவன் குடும்பமும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அடுத்து உடனே செய்ய வேண்டியது ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கவே கூடாது. அது எப்படி தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி இருக்கான், சிருஷ்டியா இருக்கான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் பழைய மனுஷன் மரித்து விட்டான், நான் புது மனுஷன். அப்ப மரித்த அந்த பழைய மனுஷனை நான் அடக்கம் பண்ணும் தண்ணியில தான் பண்றோம். ஞானஸ்தானத்தில் என்ன பண்றோம்? பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோட ஒரு புது மனுஷனா எழும்புறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நான் புதிய மனுஷனாக வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்க வேண்டும். இல்லைன்னா அந்த பழைய மனுஷன் அப்படியே கிடப்பான், கொஞ்ச நாள் ஆனவனு நார ஆரம்பிப்பான். ஆகவே அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணும்? அடக்கம் பண்ண. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, நீங்க பழைய மனுஷன் இன்னும் அடக்கம் பண்ணாம இருக்கீங்க. இந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புதிய மனுஷனா புதிய வல்லமையோடு கூட ஆண்டவருடைய பிள்ளையாய் எழும்பி ஆண்டவருக்காக வாழ உங்களை அர்ப்பணித்து விடுங்க. ஆகவே அவனும் அங்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்புறம் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தார். ஆமா, இப்ப பாருங்க, அந்த ராத்திரியில் அவங்க அடிபட்டு அந்த கடக்கிற பொழுது காவல்ல அந்த தொழுவு மரத்தில் மாட்டியிருக்கும் போது, பிரதர் பவுல், பிரதர் சீலா, பிரதர் எப்படி இருக்கிறீங்க? ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும். யாராவது ஒரு டீ கொடுக்க மாட்டாங்களா? இப்படிலாம் பேசி இருந்தா டீ கிடைச்சிருக்க கூடாது. கிடைச்சிருக்க, யார் கொடுத்துருப்பா? ஆனா தேவனை துதித்து பாடின பொழுது எல்லாம் மாறிச்சு. டீ மாத்திரம் இல்லை, டிஃபனும் கிடைச்சிது. அல்லேலூயா. எல்லாம் கிடைச்சு, டிஃபன் கிடைச்சதா சாப்பாடு கிடைச்சதா தெரியல, எல்லாம் போதுமானதை கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய காரியங்களில் உற்சாகமாயிருங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆகவே இது ரெண்டாவது மிஷனரி பயணத்தில் நடந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது மிஷினரி பயணம், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மூன்றாவது மிஷினரி பயணம். அங்கே பல காரியங்கள் நடந்தது. அதில் ஒன்றை சொல்கிறேன், அப்போஸ்தலர் 18:23. அப்போஸ்தலர் 18:23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி தீர்ந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். ஆமா, சீஷர்களை தைரிய திடப்படுத்தினான். ஆமென். அதுக்கப்புறம் 19:11-12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பவுலின் கைகளினாலே தேவனுக்காக அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அப்புறம் அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. சட்ட துணியை கொண்டு போய் போட்டா கூட ஜனங்க என்ன, வியாதிக்காரர் மேல் போடும் போது ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சுகமடைந்தார்கள். பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. இப்படி தேவனுடைய வல்லமை பவுலின் மூலமாக வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 19:19 படிங்க. மாய வித்தக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். மந்திரவாதிகள்,
பவுலின் ஊழியத்தினாலே தொடப்பட்டு ரசிக்கப்பட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க? புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள், எரித்து போட்டார்கள். மந்திரத்தெல்லாம் எரிச்சு போடுறாங்க. அதாவது நான் போன வாட்டி சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, கலைகள் செய்து வச்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் தன்னுடைய சீஷனுக்கு சொல்ல மாட்டாங்களாம். இந்த இது கூட, அந்த மருந்து கூட, இந்த என்ன மருந்து, நாட்டு மருந்து, நாட்டு மருந்து காரியங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம். ஆனால் எல்லாத்தையும் தம்முடைய ஃபாலோவர்ஸ்க்கு, சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களாம். சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு மேலே அவங்க ஆயிடுவாங்கள்ல, அதனால சொல்லி கொடுக்க மாட்டாங்களாம். அவங்களோட வச்சு அதே சேர்த்து சேர்த்து போயிடுவாங்களாம். இப்போ மந்திரவாதிகள், இப்போ பாருங்க, மந்திரவாதிகளும் இந்த கலைகள் எல்லாம் புக்கில் எழுதி வச்சு அப்படியே இருக்குது. இந்த மந்திரத்தை வச்சு செய்துட்டு இருந்தாங்க, சொல்லிக் கொடுக்காம தாங்களே வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மந்திரவாதிகளும் தங்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அது மந்திரவா புக்கு விலை எவ்வளவுன்னு பார்த்தாங்க. எவ்வளவு மந்திரவாதத்தின் புக்கு எரிச்சு போட்ட புக்கினுடைய விலை எல்லாம் எவ்வளவு வருது? 50,000 வெள்ளிக்காசு. அப்போ பெரிய அமௌண்ட். இயேசு எத்தனை வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தாங்க? இயேசு எத்தனை வெள்ளிக்காசுக்கு? அப்போ யூதாஸ்க்கு 30 வெள்ளிக்காசே ரொம்ப பெருசா இருந்தது இல்லையா? 30 வெள்ளிக்காசே பெருசா இருந்தது. இப்ப இது எவ்வளவு வெள்ளிக்காசு? அப்பா பெரிய பணம், அதிகமான பணம். எல்லாம் புக்ஸ் எல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணாங்க? எரிச்சாங்க. பவுலினுடைய 3வது மிஷினரி பயணத்துல பெரிய எழுப்புதல், மந்திரவாதிகளாம் கர்த்தருக்குள்ள வந்தாங்க, எல்லாரும் கர்த்தரை பிடித்து கொண்டார்கள். 20வது வசனம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆமா, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. 20வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, 20வது அதிகாரத்துல அவருடைய ஊழியத்தை பத்தி சொல்லும் பொழுது 19-21 வரைக்கும் படிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். தாழ்மையோடு சேவித்தேன், கண்ணீரோட பாரத்தோடு சேவித்தேன். எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் மத்தியில நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு சரித்திரம் சொல்கிறது அங்கிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு நீரோ என்கிற ரோம மன்னனால சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அவர் கிபி 5 பிறந்தார், கிபி 68 சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். கிபி 5 பிறந்தார், கிபி 68 சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அப்ப எவ்வளவு வருஷம் வாழ்ந்தது? எவ்வளவு வருஷம்? 63 வருஷம் வாழ்ந்து. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கடைசியா சொன்ன வார்த்தைகள் 2 தீமோத்தேயு 4:6-8 வசனங்கள் படிங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக மார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தருவார், அதை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக அவர் தன்னுடைய மரணத்துக்கு ஆயத்தமாக இருந்தார். ஒரு வாழ்ந்த நாட்களில் தேவன் எதற்காக அவரை தெரிந்து கொண்டாரோ
அதற்காகத் தன்னை அர்ப்பணித்து தேவனுக்காக வல்லமையான சாட்சியாய் வாழ்ந்தார். பவுலினுடைய வாழ்க்கையை பார்க்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பவுல் தன்னுடைய வாழ்நாட்களை வாழ்ந்து முடித்து விட்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்லி அவருடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறார். இப்ப நம்முடைய ஓடுகிற காலம், அல்லேலூயா, நாம் ஓடுகிற காலம். ஆண்டவருக்காக ஓடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஆண்டவருக்காக வாழ்வோம், தேவ சித்தத்தை செய்வோம், தேவ நாமத்துக்கு மகிமை கொண்டுவருவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறட்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியா இருக்கிறார். அவர் தன் ஓடுகிற காலங்களில் ஆண்டவரே வெற்றியாய் ஓடி முடித்தார். இப்பொழுது எங்களுடைய காலம், நாங்களும் உண்மையாய் வெற்றியாய் ஓடுகிறவர்களாயிருக்க கிருபத்தார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாயிருக்க கிருபத்தார், தேவனுக்காக வாழ்கிறவர்களாயிருக்க கிருபத்தார். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலையும் ஆழமாய் நீர் இடைபடும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களா எங்களை மாற்று, ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். உமக்குள்ளே பலனடைந்து ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுள்ளாய் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாய் இருக்க கிருபத்தார். கரத்தனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஐயா. உமக்கு சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, என் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.